என்னது மின்சாரத்தோட நான் விளையாடக்கூடாது. ஓ பச்சா உள்ளுக்க போய் தொட்டுக்கிட்டு அடிச்சுதேன்டா அப்புறம் சிக்கலா போயிரும். மின்சாரத்தோடையும் சம்சாரத்தோடையும் விளையாடிடுறாங்க. சரியா சொன்னீங்க சேந்த, நீங்க அந்த என்ன டைமிங் கேட்ட மாதிரி ரைமிங்கா சொல்லிருக்கிறீங்க. சம்சாரம் அது நாள் தோறும் ஓகே, மின்சாரம் அடிச்சு அவ்வளவு நான் கதை முடிஞ்சுதேன். வணக்கம் நண்பர்களே, எல்லாரையும் மற்றும் ஒரு வீடியோனூடாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு வந்து இன்னும் ஒரு இடத்தை வந்து பார்க்கறதுக்காக நானும் மாசரம் வந்திருக்கிறோம். மாசர் ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயந்தன், இது என்னண்டா இதுவரை பவுனியால் எத்தனை உடம்பெல்லாம் பார்த்துருக்குறோம், ஆனால் இந்த இடத்தை இதுவரை யாரும் உங்களுக்கு வீடியோவில் காட்டினதே இல்லை. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். என்னண்டா மின்சார காடு ஜெயந்தன், பயங்கர மின்சார காடு. அப்படின்னா அதுக்குள்ள என்னென்ன மாசம் போறது, கரண்ட் அடிக்காதா? இல்ல இல்ல இல்ல, இது வந்து மின்சார காடு ஜெயந்தன், காடு மாதிரி அப்படி மின்சாரத்தில் காடு மாதிரி இருக்கு ஜெயந்தன், சூப்பர் இடம். ஓகே, அந்த இடத்துல போனா சாரி சாரி சாரி, நான் தான் மாறி சொல்லிட்டேன். இது மின்சார தோட்டம். ஓ, மின்சார தோட்டம், அதாவது மின்சார பூ எல்லாம் இருக்குமாங்க. ஓ, மின்சார பூ. என்ன மாசம் நீங்க இப்படி சொல்றீங்க, பவுனியால இப்படி ஒரு இடம் பண்ணிருக்கீங்க? யாரும் இதுவரையும் பார்த்ததே இல்ல, ஆனா ஒரு சிலாக்கள் பாத்துருப்பீங்க, அநேக மனாக்கள் பாத்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க வாங்க, செமையான இடம். சரி, உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். நாளைக்கு ஒன்னு நடந்த இவர் தான் பொறுப்பா? சரி சரி, இல்ல 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 இல்ல, இது வந்து ஜெயந்தன் என்ன சொல்லுங்க அப்பம். மின்சாரத்து பூ, இந்த இதுல என்ன என்ன போட்டு பாட்டுல வருது இல்ல, படைய பூவே பெண் பூவேமை தீண்ட வேண்டும் என்னோடு வாராய். அதான் என்னடா இந்த பாட்டு அவர் பாடி இருக்கிறத தவிர நான் உண்மையான மின்சார பூவே தீண்டே இல்ல. சரி, நாங்க ஃபர்ஸ்ட் டைம். நீங்க இப்ப சொல்றீங்க, நான் இப்ப பாக்க வரேன், நடக்க போகுது. என்ன சொல்லுங்க இது, இருங்க, ஏகப்பட்ட மின்சார பூவை நீங்க பாக்கலாம். நானும் போறேன், மின்சாரம் அடிக்குதா இல்லையான்னு பாப்போம். ஓகே வாங்க. சரி, வாங்க வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து மின்சார பூங்கா நிறைய பெரிய இடத்துல 10 MW சோலார் பவர்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் செய்திருக்கிறாங்க. இந்த மின்சார என்ன சொல்லுங்கள் அப்போ, சூரிய ஒளி மின்சாரம் இது. இதை வந்து பார்க்குறதுண்டா பவுனியா ராயல் கார்டன் இருக்குது தானே, அதிலேருந்து கொரோப்பந்தா ரோட்டால் நீங்கள் நேரம் வரணும். வரையக்குள்ள ஒரு சந்தி உண்டு, இடது பக்கம் திரும்பும், மாமட சந்தின்னு சொல்கிறது. அதால் நீங்கள் ஒரு 2 அல்லது 2.5 கிலோமீட்டர் வரையக்குள்ள இந்த இடம் இருக்கும். காலமலை வரைக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும். சூரிய ஒளிக்கு சூரியனை நோக்கி இந்த சோலார் வந்து காலையில் கிழக்கு பக்கம் பார்க்க இருக்கும், மத்தியானத்தில் நேராக இருக்கும், பின்னேரத்தில் வந்து மேற்கு திசை நோக்கி மறைஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், மத்தியானத்தில் வரை இன்னும் செமையாக இருக்கும். அந்த இப்படி தட்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சூப்பரான இடம். நீங்கள் வவுனியாவுக்கு வர கிடைச்சா மிஸ் பண்ணாமல் இங்கே வாருங்க, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
மின்சார பூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிக கிட்ட உங்களுக்கு கூட்டிகிட்டு ஜூம் பண்ணி ஜெயந்த் இந்த சோலாரை காட்டியிருக்கிறார். எல்லாருக்கும் சோலார் தெரியும் தானே? சோலார் தெரியாமல் இருப்பாங்களாம்மா சார். இல்லை, இது உண்மையில் வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி, பவுனியாவில் வந்து ஒரு சிறப்பான ஒரு முயற்சி. இதை இது வந்து தொடர்ச்சியாக இருக்கும்னு சொன்னால் எங்களுடைய அந்த கரண்டிலிருந்து, அதாவது தண்ணியிலிருந்து வருகின்ற அந்த மின்சாரம் வந்து மிகவும் என்னென்னு சொல்கிற சேமிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம். எங்களுக்கு வளமையாக மின்சாரம் நீர்லேருந்து தானே வருது, அந்த மின்சாரத்தை வந்து சேமிக்கக்கூடியதுக்கான ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு. இது இன்னும் தொடர்ந்து வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் நீர் மின்சாரத்தின் பாவனைகளை வந்து குறைச்சி கொண்டு அதிகமாக வந்து இதனூடாக வந்து நாங்கள் நன்மைகளை வந்து பெற்றுக்கொள்வோம். சூரிய ஒளி வந்து எங்களோட நாட்டில் மத்திய ஓட்டு கிட்டத்தானே, அதனால் எங்களுக்கு நீண்ட நேரத்துக்கு சூரிய ஒளி கிடைக்கும். 12 மணி நேரத்துக்கு என்ன சேர்ந்தேன் அப்போ என்னென்னா, சூரிய ஒளியில் இருந்து இதை வந்து ஒரு தனியார் கம்பெனியோ என்னமோ தான் எடுத்து செய்து பெரிய அளவில் செய்த பிரம்மாண்டமாக ஆயிரக்கணக்கான சோலார்களை எல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க. அப்போ பார்க்க சட்டப்பட்டு செமையாக இருக்குது. இது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நீட்டுக்கு பெரிய பெரிய மிகப்பெரிய ஏக்கர் கணக்காக வந்து சோலார் வந்து பூட்டி வைக்கிறாங்க. ஓகே, நல்ல முயற்சிகள், எப்பொழுதுமே நல்ல முயற்சிகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். அதே போன்று இன்னும் இன்னும் இவ்வாறான நல்ல முயற்சிகள் நமது நாட்டுக்கு தேவை. அதாவது உங்களுடைய சேவை நமக்கு தேவை என்று சொல்ல தான் வேணும். சரி, நாங்கள் இப்பொழுது இருக்கா கொஞ்சத்தை அப்படியே சுற்றி இருக்கா பார்க்கலாம். நண்பர்களை வாங்க பார்க்கலாம். சார், இதுக்கு முன்பாக வந்து சொல்லியிருந்தார் வவுனியா மிக விரைவில் வந்து சிங்கப்பூரா மாறும், தான் மாற்றி காட்டணும்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தார். ஆனால் அதே மாதிரி மாஸ்டர், எதிர்காலத்தில் இன்னும் எவ்வளோ காலத்தில் வவுனியா சிங்கப்பூர் ஆகும் நினைக்கிறீங்க? இன்னொரு 5-6 வருஷத்தில் சிங்கப்பூரா வரும்னா நினைக்கிறேன். என்னென்னா, அவ்வளோத்துக்கு முன்னாடி கொண்டது வவுனியா மாநகர சபையாக மாற்ற போகிறாங்கன்னு கதை. இல்லை என்ன சொல்லுங்க, இந்த சோலாரெல்லாம் கொண்டிருக்காங்களா அப்போ வவுனியாவுக்கு எப்படி இந்த வவுனியானே? இல்லை, உண்மையாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நீட்டுக்கு நாங்கள் பைக்கில் அப்படியே போய்கொண்டு இருக்கும் வரையும் அப்படியே சோலார் இருக்குது. இந்த கரண்ட் எல்லாம் செஞ்சாலி பக்கம் மாஸ்டர் போய்கொண்டு இருக்கிற இதெல்லாம் என்ன சொல்லுங்கள்? அப்போ இது வந்து சூரியனில் இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க, சூரியனில் இருந்து உறிஞ்சி அங்கேருந்து அந்த இலை எங்கே இந்த எந்த சைட் கொடுத்துருக்குன்னு தெரியாதுண்ணா. இது வந்து ஒரப்பதான் ரோட்டில் வந்து மாமடுக்கு ஒரு ரோட் ஒன்று போகுது, அந்த ரோட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் போக இது வரும். இந்த கரண்ட்டை தான் சொல்கிறேன், இந்த கரண்ட் வந்து எங்கே போகுது அந்த சரியா சொன்னீங்க. சம்சாரம் அது நாள்தோறும் ஓகே, மின்சாரம் அடித்தா அவ்வளோ நான் கதை முடிஞ்சுதேன். ஓகே நண்பர்களே, தொடர்ந்தும் நாங்கள் நிறைய வீடியோக்களை வந்து வழங்கியிருக்கோம். எங்களுடைய ஜெயந்தன் பிளாக் அந்த சேனலை வந்து நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் நிறைய வீடியோக்களை உங்களுக்காக வழங்குவதற்காக இருக்கின்றோம். எனவே மறந்துடாங்க, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூடி விரைவிட்டுக்கள். நான் என்று உங்கள் அன்பின் ஜெயந்தன். நான் பிரதாபன். இல்லை, மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர். ஓகே, பாய் நண்பர்களே. ஓகே, பாய் பாய்.